நடிகர் சிட்டிசன் மணி. இவரை காமெடி நடிகரா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இவர் படம் டைரக்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற விஷயம் கண்டிப்பா எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்கும். ஆமாங்க, இவர் தமிழ் சினிமாவில ஒரே ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. அந்த படம் என்ன அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். அதுக்கு முன்னாடி இவருக்கு ஏன் சிட்டிசன் மணி அப்படின்ற பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இவருக்கு சிட்டிசன் மணி அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா, அஜித் நடிச்ச சிட்டிசன் படத்துல டி மாஸ்டரா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தின் மூலமா தான் இவர் பிரபலமானாரு. அதுக்கப்புறமா இவர் தவசி, வில்லன், அன்னியன், ஆறு, தாமிரபரணி, முனி, மாஞ்சாவேலு இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட்டான முக்கியமான நிறைய படங்கள்ல காமெடி நடிகரா நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா இவருக்கு எல்லாருமே படங்கள் டைரக்ஷன் பண்றாங்க, நாமளும் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. அந்த படத்துல புதுமுக நடிகர்கள் தான் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் படுதோல்வி அடைஞ்சிச்சு. இவர் அந்த படம் டைரக்ஷன் பண்ண பின்னாடி நடிக்கிறதவே விட்டுட்டாரு. இவர் அடுத்தடுத்த படங்கள் டைரக்ஷன் பண்ணிருந்தா கூட இவருக்கு டைரக்ஷன் மேல ஆர்வம் இருக்கிறதுனால படத்துல நடிக்கிறத விட்டுட்டாருன்னு சொல்லலாம். இந்த வீடியோ நீங்க முழுசா பாக்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க.